வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 100,000+ அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரிட்டன் செய்திகளுக்காக வணக்கம். சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்களே, வணக்கம். பிரிட்டனில் பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு மிகவும் தலையிடியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் நடந்தேறியிருக்கின்றது. நிதியமைச்சர் ரிஷி சுனாக் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதனை அடுத்து சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவீத் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இவர்கள் இருவரும் அரசாங்கத்திலே முக்கியமான புள்ளிகளாக விளங்கியவர்கள். இவர்களுடைய ராஜினாமா என்பது பிரதமர் போரிஸ் ஜான்சனுடைய பதவிக்காலத்தை, அவருடைய அரசாங்கத்தை எவ்வகையான பாதைக்கு இட்டுச் செல்லும்? நாங்கள் அடிக்கடி பிரித்தானிய நிலைமை பற்றி கதைக்கும் பொழுது இங்கு உள்ள அரசியல் நிலைகளை நீங்கள் கேட்டறிந்து நமது நேர்களோடு பங்கு கலந்து கொண்டோம். ஆனால் இன்று நடந்த நிகழ்ச்சி, அதாவது ரெண்டு பாரிய மிகப்பெரிய நிலையில் ரெண்டு அமைச்சர்கள் 5 நிமிட இடைவெளியில் ஒருவர் பின் ஒருவர் ராஜினாமா செய்தது என்பது பிரித்தானிய சரித்திரத்தில், அரசியல் சரித்திரத்தில் ஒரு முறையும் நடக்கவில்லை. ஒவ்வொரு தினங்களில் நடைபெறலாம். ஒரே தினத்தில் 5 நிமிட இடைவெளியில் 2 அமைச்சர்கள், ஒன்று நீங்கள் கூறியது போல் ரிஷி சுனாக், அவர் ஒரு சக்தி வாய்ந்த நிதியமைச்சர், எல்லோருக்கும் தெரியும். இந்த கொரோனாவின் போது, லாக்டவுன் போது, அந்த ஆக்கள் வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கும் பொழுது அதற்கான நிதியை வழங்குகிற விடயத்திலும் சரி, அதனால் மூடப்பட்ட உணவகங்களை காப்பாற்ற உணவு என்று அங்கு சென்று உண்பவர்களுக்கு 50% காசை அரசாங்கமே கொடுக்கும் என்ற பல திட்டங்களை கொடுத்தது சரி. எதிர்காலத்தில் ஒரு பிரதமராக வருவார் என்று அரசாங்கத்துக்குள் சூட்சமமாக கருதப்பட்ட ஒருவர் இன்று அவரே ராஜினாமா செய்கிறார் என்னும் பொழுது அது ஒரு பாரிய பேரிடி என்றுதான் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுவரை காலமும் 3 அல்லது 4 அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். அவர்கள் செய்த தவறு காரணமாக பாலியல் குற்றங்களில் அகப்பட்டு அதனால் பதவியை இழந்தார்கள். ஆகவே அது பெரிதாக பேசப்படவில்லை, அது குற்றத்துக்காக போனால். இவர்கள் 2 பேரும் எந்த பெரிய குற்றமும் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கே புரிகிறது, தங்களோட போகும் கப்பல் சரி தாண்டு கொண்டே போகிறது, ஓரளவுக்கு இதை மீட்க வேணும் என்றால் தாங்கள் அந்த கப்பலிருந்து இறங்கி ஏதாவது ஒரு கரையில் நின்று கப்பலை ஓட்டலாமா என்பது போன்ற ஒரு ஐதீகம் எழுதுகிறது. எனக்கு கூட ஒரு சந்தேகம், அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார்கள். ஆனால் இந்த ராஜினாமாவின் பின் என்ன இருக்கிறது என்பது போல எதிர்காலத்தில் சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் ராஜினாமா செய்ததனால் தங்கள் பெயரை காப்பாற்றி கொண்டிருப்பார்கள். அந்த பெயரை காப்பாற்றி எதிர்காலத்தில் ஒரு போட்டி என்று வரும் பொழுது மீண்டும் அந்த பதவிக்கு வரலாம். ஒரு பிரதமர் பதவிக்கோ அல்லது மீண்டும் ஒரு நிதியமைச்சர் பதவிக்கோ இவர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி போரிஸ் ஜான்சனுக்கு என்ன நடந்தது என்று, உண்மையில் இதுவரை காலமும் எல்லா விடயங்களையும் முடிந்து விட்டது. ஓகே, போன கிழமையோட சரி முடிந்து விட்டது, இந்த கதையை நீ கதைக்கு தேவையில்லை என்று கூறிக்கொண்டு வந்தார். இந்த வாரம் கிறிஸ் பின்சர் என்பவருடைய ஒரு தகாத நிகழ்வு இவரை அதால பாதலத்தை கொண்டு வந்து விட்டது. காரணம் என்னவென்றால், குறிப்பிட்ட இந்த கிறிஸ் பின்சர் என்பவர் விப் என்று கூறுவார். விப் என்றால் இங்கே ஒரு அரசாங்க குழுவில் அந்த ஒரு குழுவினருக்கு ஒரு தலைவராக இருப்பவர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யும் தவறுகளை கண்டித்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பதவி வகித்த ஒருவர் தவறுதலான விடயத்தில் ஈடுபட்டிருந்தார். அதுவும் சற்று அவமானமாகவும் கூட இருக்கிறது. 2 ஆண்களோடு அவர் தவறாக முறையில் நடக்க முற்பட்டார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அதன் காரணமாக இவருடைய பெயர் அடிபட்டது. ஆனால் இவர் இதே போன்ற குற்றத்தை முன்பே செய்திருந்த நிலையில் இதற்காக பிரதமர் மீண்டும் அவரை அந்த பதவியில் அமர்த்தினார் என்பதுதான் இங்கே மூல கேள்வி. எல்லாரும் கேட்கும் கேள்வி, ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒருவர், இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒருவர்
அவரையே கொண்டு வந்து இது எப்ப இவர் தவறு செய்தார், ஏற்கனவே ஒரு தவறு செய்தது 2019 ஆம் ஆண்டில். ஆனால் 2022 ஆம் ஆண்டில் அவரை கொண்டு வந்து இந்த விப் பதவியில் இவர் அமைக்கும் பொழுது எதற்காக இவர் செய்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி வருகின்றது. அந்த கேள்வியோடு கூட இன்னொன்று வருது, அண்மையில் ராஜினாமா செய்த ஒரு அமைச்சர் மிக விரைவில் ராஜினாமா செய்தார், கட்சியால் விலக்கப்பட்டார். ஆனால் குறிப்பிட்ட இந்த பிஞ்சர் என்பவர் கட்சியிலிருந்து விலக்கப்படவில்லை, அதாவது இன்னும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது சுதந்திர அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி இல்லாமல் இருக்கின்றார். அங்கே கூட ஒரு கேள்வி வருது, என்ன இவருக்கு மட்டும் இவ்வளவு ப்ரிவிலேஜ், முன்பெல்லாம் திடீர் திடீர்னு அவர்கள் அங்கே ராஜினாமா செய்து அரசு கட்சியிலிருந்து விலக்குவார்கள், ஆனால் இவரை விலக்கவில்லை. ஆனால் அவர் தானாகவே ராஜினாமா செய்துள்ளார், அதாவது அந்த பதவியில் இருந்து, ஆனால் அவர் கட்சியில் இன்னும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். இது ஒரு பெரிய கேள்வி. ஆகவே இவர் பிரதமருக்கு மிகவும் வேண்டிய ஒருவராக இருந்ததனால் அவருடைய தவறுகளை இவர் மறைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்று வெளியில் வந்த விடயம் முதன் முதலாக பிரதமர் தவறை ஒப்புக்கொண்டுள்ளார், தான் அந்த விடயத்தில் மிகப்பெரிய மகா தவறு ஒன்றை செய்துவிட்டேன் என்று. ஆனால் இந்த தவறை உணர்வதற்கு முன்பு இன்று அவர் விட்ட அறிக்கைகளை கேட்கும் பொழுது, இன்றும் நேற்றும் அவர் சம்பந்தமாக அந்த அறிக்கைகளை கேட்கும் பொழுது ஒரு வேடிக்கையாக இருந்தது. எப்படி என்றால், அப்படி ஒன்று இருந்ததாக எனக்கு யாரும் சொல்லவில்லை, எனக்கு அப்படி தெரியாது, இவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தெரியாது என்று இவர் கூறிய பொழுது, இவருக்கு முன்பு இவருடைய உயர் அதிகாரியாக இருந்த சிவில் சர்வெண்டாக இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர், அமைச்சரல்ல ஒரு முன்னாள் அவர் அமைச்சரை விட அதிக சக்தி வாய்ந்தவர், அவர் பகிரங்கமாக கூறிவிட்டார், பிரதமர் போய் சொல்லுகிறார், இந்த விடயம் ஏற்கனவே எனக்கு தெரிந்து நான் அவரோடு உரையாடி இருக்கிறேன், நான் அவர் தனக்கு அது பற்றி தெரியாது என்று கூறுகிறார் என்று பல விதத்திலிருந்து வரும் பொழுது பிரதமர் மீது இப்போ கடுமையான அழுத்தம் வந்துள்ளது. ஏற்கனவே நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது 148 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு எதிராக வாக்களித்திருந்த பொழுதும் இவர் தப்பிக்கொண்டார். அடுத்த ஒரு வருடம், 2023 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை இவருக்கு அந்த இவர் மீது 800 நம்பிக்கை இல்ல பிரேரணை கொண்டு வர முடியாது, அந்த இடத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் அந்த கட்சிக்குரிய நிலையிலிருந்து கீழே சென்று விட்டார், பிரதமருக்குரிய தகுதியிலிருந்து கீழே சென்று விட்டார் என்று நடந்த கருத்து கணிப்பின் போது இவர் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லை இவரை நம்ப கூடாது என்று 74% மக்கள் வாக்களித்துள்ளார்கள். அதேபோன்று இந்த பொலிட்டீசியன் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று இவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. ஆகவே இவர் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறார் என்பது பெரிய ஒரு கேள்வி. இன்றுதான் நடந்த சில மணித்தியாளங்கள், 2 மணித்தியாளம் நினைக்கின்றேன், பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் அவ்வளவு இலகுவானதா இருக்க முடியாது. பிரதமர் அடுத்ததா என்ன செய்ய போகின்றார் என்பது ஒரு பெரிய கேள்விதான். பிரதமர் போரிஸ் ஜான்சனுடைய இடம் பலமாக இருக்கக்கூடிய பிரதான அமைச்சர்கள் இருவர் ராஜினாமா செய்திருப்பது என்பது பிரதமரின் அரசாங்கத்தை ஆட்டங்காண வைக்குமா? அவர் பிரதமராக தொடர்ந்து இருப்பார், ஏனென்றால் எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுகள் இவர் மீது நிரூபிக்கப்பட்ட பொழுதும் அதை தாக்கு பிடித்து கொண்டு நின்றவர். ஆனால் கட்சிக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது, கட்சிக்குள் இவரால் தங்களுக்கு அவமானம் ஏற்படுகிறது என்று கூட ஒரு இவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு அழைக்கும் பொழுது கூறியிருந்தார். எவ்வளவு காலத்து தான் இவர் இப்படி தொடர்ந்து போக போறார் என்றும், அங்கே உள்ள மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பொய் சொல்ல வேண்டும் என்று இவரினால் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனரா, அதாவது தான் செய்யும் தவறு எல்லாம் சரி என்று சொல்வதற்கு இந்த அங்கே வரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டாரா என்னும் பொழுது உண்மையில் மிக மிக ஒரு அதிருப்தி ஒன்று இவர் மீது காணப்படுகிறது. அடுத்ததாக இவர் அந்த தன்னுடைய மந்திரி அமைச்சரவையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மிக விரைவில் சந்திப்பார், என்ன எடுக்க போறார் என்பது தெரியவில்லை. அதே நேரம் கூடுதலாக ராஜினாமா செய்யலாம் என்று கூட அடிபடுகிறது. பலர் கூறுகிறார்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது இவர் ராஜினாமா செய்வதை தவிர என்று. அப்படி பார்த்தால் இன்னும் ஒரு சில தினங்கள் இவர் இழுத்தடித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒன்றோடு மற்றது ஒன்றும் சேர்த்து இவரும் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது நெருங்கி வருகிறதை நாங்கள் ஓரளவுக்கு உணர்கிறோம். மிக்க நன்றி
சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம். மிக்க நன்றி ராஜன்.